ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸரில் நியர்பை 80 வேகன்சிஸ் விட்டிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 23 ஜூன்லேருந்து நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 13 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்சில் ஒரு வேகன்சி விட்டுருக்காங்க. இதோட மினிமம் ஏஜ் வந்து 35லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ரிசர்ச் டீமில் ஒரு வேகன்சி, அதுக்கும் மினிமம் ஏஜ் 30லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ரிசர்ச் டீம் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி, அதுக்கு 25 ஏஜ்லேருந்து 35 ஏஜ்க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர், இதுக்கு 9 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுக்கு மினிமம் ஏஜ் வந்து 28லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், அதுக்கு ஒரு போஸ்ட், அதோட ஏஜ் பார்த்திங்கன்னா 25லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். இதோட டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 13 இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்லாக் வேகன்சின்னு தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு 48 போஸ்ட். இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா 23லேருந்து 35க்குள்ளே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம் லீடுக்கு 3 வேகன்சி விட்டுருக்காங்க. அது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோன்னா 28லேருந்து 40க்குள்ளே இருக்கணும். இதோட டோட்டல் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 64. நெக்ஸ்ட்டு இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்க்கு எனி கிராஜுவேஷன் ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 12 இயர்ஸ் அதோட ஒர்க் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ரிசர்ச் டீமுக்கு வந்து எம்பிஏ ஆர் PGDM or போஸ்ட் கிராஜுவேட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. இதோட மினிமம் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் சப்போர்ட் டீம் பார்ப்போம். அதில் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இதோட மினிமம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா 3 இயர்ஸ் முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸருக்கு கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இதோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா மினிமம் 5 இயர்ஸ் அந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் டீமில். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜருக்கு எம்பிஏ ஆர் பிஜிடிஎம் ஆர் எம்இ ஆர் எம்டெக் ஆர் பிஇ பிடெக் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இதுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா 4 இயர்ஸ் முடிச்சிருக்கணும் பேங்கிங் டெக்னாலஜியில். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு கிராஜுவேட் முடிச்சிருந்தா போதும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு டீம் லீடுக்கு பார்த்தோன்னா அதே சேம் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், ஆனால் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 இயர்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஷார்ட் லிஸ்ட் அண்டு இன்டர்வியூ மட்டும்தான் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இது வந்து எப்படி அப்ளை பண்ணோன்ட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணோன்ட்டு இந்த வீடியோஸ்லேயே இருக்குது, கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.